துறைமுகத்துடனில் ஆர்ப்பாட்டம். கேகலியவின் கரத்தால் வெடித்தது பாரிய சர்ச்சை. 9வது நாளாகவும் தொடரும் காளிமுகத்துடல் போராட்டம். நாடு முழுவதிலும் இருந்து குவியும் ஆதரவுகள். இன்றைய மின்வெட்டு நேரம் அறிக்கை. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. மருந்து பொருட்கள் கடும் பற்றாக்குறை. விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. வெளியானது பட்டியல். 18வது தடவையாகவும் தோல்வி ஏற்படாமல் தடுக்கப் போகும் 113 பேர். நாட்டின் சுகாதார அமைப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. உங்கள் ரோகண தகவல். மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வதற்காகவே காளிமுகத்திடலில் இளைஞர்கள் கூடியுள்ளனர். சிறந்த நோக்கங்களுக்காக இல்லை என கிகலியர் அம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். பெருமதியான நோக்கங்களுக்காக காளிமுகத்திடல் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஆர்ப்பாட்டங்களுக்காக ஒன்று சேர்ந்துள்ள இளைஞர்களின் நோக்கங்கள் குறித்து கேள்விகள் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், முக்கியமற்ற ஒன்றுகூடல்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏற்பாடு செய்கின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை என காண்பித்தே எதிர்கட்சியின் கடமை என தெரிவித்துள்ள அவர், பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டால் தாங்கள் எதிர்கட்சியை நோக்கி செல்லவும் தயார் என குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் பதவி விலகுமாறு வலியுறுத்தி கடந்த வாரம் சனிக்கிழமை கொழும்பு காளிமுகத்திடலில் ஆரம்பமான போராட்டம் 9வது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. மழை வெயில் பாராது இளைஞர்கள் தற்காலிகமாக கூடாரங்களை அமைத்து அந்த பகுதிக்கு கோட்டா ஹோகம என பெயர் சூட்டி இன்றுடன் 8வது நாளாக போராடி வருகின்றனர். இதேவேளை நாளுக்கு நாள் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. காளிமுகத்திடல் போராட்டத்துக்கு நாடு முழுவதிலும் தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். அதன்படி காளிமுகத்திடல் போராட்டத்திற்கு ஆதரவாக காணியிலும் இன்று 2வது நாளாக மக்கள் எழுச்சி போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை கண்டியிலும் காளிமுகத்திடல் போராட்டத்திற்கு ஆதரவாக மக்கள் எழுச்சி போராட்டம் இடம்பெற்றது. இன்று 2 மணித்தியாலமும் 15 நிமிடமும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை இன்று முற்பகல் 9 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் மின்தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஏ முதல் டபுள்ஜி வரையிலான வலயங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 2 மணித்தியாலமும் 15 நிமிடமும் மின்தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. தூதரகங்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து மருத்துவ பொருட்களை நன்கொடையாக வழங்குமாறு வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதி அறிக்கையை வெளியிட்ட வெளியுறவு அமைச்சகம் இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளின் மருத்துவ தேவைகளின் பட்டியலை முன்வைத்துள்ளது. அமைச்சகம் பகிர்ந்துள்ள பட்டியலில் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்துகள், புற்றுநோய்கள் பொருட்கள் மற்றும் 3 மாதங்களுக்கு மகளிருக்கு தேவையான மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மருத்துவ பொருட்கள் ஆகியவை உள்ளடங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வரலாற்றில் 17 தடவைகள் அரசாங்கங்களுக்கு எதிராக யோசனைகள் முன்வைக்கப்பட்டு அவை தோல்வியில் முடிந்துள்ளன. எனவே நடப்பு அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா யோசனையை சமர்ப்பிக்கும் முன்னர் அந்த யோசனையை 113 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கின்றதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் வில தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் இந்த யோசனையை முன்வைக்கவுள்ளனர். இந்நிலையில் இந்த யோசனையில் இதுவரை ஐக்கிய மக்கள் சக்தியினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய முன்னணியும் மாத்திரமே கையெழுத்திட்டுள்ளன. எனினும் அரசாங்கத்தில் இருந்து விலகி சுயாதீனமாக செயல்படும் உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தைகளை சஜித் தரப்பு இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடி காரணமாக நாட்டின் சுகாதார அமைப்பு வீழ்ச்சியடையக்கூடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொற்று நோய்கள் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்தும் காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்தார். பொது சுகாதார பரிசோதகர்களின் வாகனங்கள் கடமை தொடர்பான விடயங்களுக்கு பயணிக்க தேவையான எரிபொருளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் சுகாதாரத்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்மின்பட்டு காரணமாக குளிர்ந்த வெப்பநிலையில் மருந்துகளை பாதுகாப்பதில் சவாலாக இருப்பதாகவும் பொது சுகாதார அதிகாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். We'll be right back.
காணிமுகத்துடனில் ஆர்ப்பாட்டம். கெஹலியவின் கரத்தால் வெடித்தது பாரிய சர்ச்சை. 9வது நாளாகவும் தொடரும் காணிமுகத்துடல் போராட்டம். நாடு முழுவதிலும் இருந்து குவியும் ஆதரவுகள். இன்றைய மின்வெட்டு நேரம் அறிக்கை. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. மருந்து பொருட்கள் கடும் பற்றாக்குறை. விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. வெளியானது பட்டியல். 18வது தடவையாகவும் தோல்வி ஏற்படாமல் தடுக்கப் போகும் 113 பேர். நாட்டின் சுகாதார அமைப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. உங்கள்